Hi students, this is Alex here. In the problem, the coefficient of mean deviation about median. So, we have class interval and frequency. Number of persons is the frequency. So, we form the values in a table. So, separate time. First column is class interval. Class interval is the median. So, question la pathinga namakku vandu coefficient of mean deviation about median na ketirukanga. So, ipo idu vandu frequency irukku. Median kandupidikkiradhukku nama cumulative frequency mudhalla eludhanum. So, 8 irukku. Adoda 12 add panna 20. 16 add panna 36. 20 add panna 56. 37 add panna 93. 25 add pannuma 118. 19 add pannuma 137, 13 at 150. This is the total value, n, the last value, same. Now, median. So, median formula is L plus n by 2 minus previous cumulative frequency divided by f. In the whole value into c. So, model number n by 2 என்னன்றத கண்டுபிடிக்கணும். இது வந்து 150 divided by 2 அப்படினா 75 அப்படிங்கிறது. So 75 அப்படிங்கிறது இந்த cumulative frequencyல இந்த 56 தாண்டி இந்த 93 இருக்கு இல்லையா? So இந்த இத எடுத்துக்கோ. இதுல l வந்து பாத்தீங்கன்னா lower value 40. So இந்த இடத்துல மீடியன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணப் போறோம். So மீடியன் வந்து 40 plus 75 minus இதோட previous cumulative frequency பார்த்தீங்கனா 56. So minus 56 divided by இதோட frequency 37. So 37 அப்படினு போட்டுட்டு whole bracket into c. Cன்றது the class intervalோட width. 40 to 50 அப்படினா 10. So 50 minus 40 10. இப்போ டோட்டலா இது 40 plus இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணு. So 5.1351 வருது. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா 45.14. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மீடியன் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு காலம் எழுதணும். அதாவது முதல்ல இந்த cumulative frequency நம்ம எழுதிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு மிட் வேல்யூ போட்டு வச்சிருந்துருக்கணும். இதோட மிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 5 வரும். அடுத்தது இது 15, இது 25, இது 35, இது 45, இங்கே 55, 65, 75. இப்போ mod of m minus median இந்த வேல்யூ என்ன அப்படின்றத எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45.14 இருக்கு. ஸோ 5 மைனஸ் 45.14 மைனஸ் 40.14 வருது. நம்ம மாட் இருக்கனால பாசிட்டிவ் தான் எடுத்துப்போம். ஸோ 15 மைனஸ் இந்த வேல்யூ 30.14, அது 25 சப்ட்ராக்ட் பண்ணால் 20.14 வரும். அடுத்து 35 சப்ட்ராக்ட் பண்ணால் 10.14, 45 சப்ட்ராக்ட் பண்ணும்போது வெறும் 0.14 வரும். அடுத்து 55 மைனஸ் இந்த வேல்யூ 45.14, இது பார்த்தீங்கன்னா 9.86. இதில் 65 அப்படின்னா 19.86, அடுத்தது 29.86. இப்போ அடுத்தது எஃப் இன்டு மாட் எம் மைனஸ் மீடியன். ஸோ இந்த டேபிளில் இருக்கிற இந்த ஃப்ரீக்வன்சியவும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு காலம் எழுதப்படும். ஸோ இந்த வேல்யூ இன்டு 8, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 321.12. இதே மாதிரி நம்ம எல்லாமே எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சு இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கிடைக்கிறது சிக்மா எஃப் இன் டு எம் மைனஸ் மீடியன். ஸோ இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ 2225.04. இப்போ நம்ம கேட்ட மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். So, mean deviation about
median equal to sigma f into mod m minus median in the value whole divided by n. So you can see in the value of 2225.04 whole divided by and n on the 150. So divided by 150 for touch. So after division 14.83. But question on the category coefficient of mean deviation about median. So coefficient of mean deviation about median. இதோட ஃபார்முலா மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் ஹோல் டிவைடட் பை மீடியன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14.83 டிவைடட் பை மீடியனோட வேல்யூ 45.14 ஆஃப்டர் டிவிஷன் வேல்யூ 0.33 ஆக்சுவலாக 328 ரவுண்ட் அப் பண்ணால் 33.